ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷா. நாங்கள் வந்து பயணம் செய்ய சரி, அடிக்கு புதுசு இடங்களுக்கு போய்க்க சரி, அங்கே பல விதமான புதிய புதிய டெக்னாலஜி சார்ந்த கருவிகள் பொருட்களை பார்ப்போம். அதில் சில எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாத விஷயங்கள் நாங்கள் தேடி அறிய ரை பண்ணியிருப்போம், அறிஞ்சிருப்போம். நேரம் அங்கே ஒத்துழைக்குது, பல விஷயங்கள் வந்து அப்படியே அந்த இடத்துல விட்டு போயிருக்கு. அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த சேனலில் வந்து வித்தியாசமான டெக்னாலஜி சார்ந்த பொருட்கள் வந்து அது எப்படி இருக்குது, அது ஏன் இருக்குது, என்னது யூஸ் பண்ணுறது என்ன சொல்ல பார்த்தான் ஒரு சீரியஸாக பார்க்கலாம்ன்ட்டு திட்டமிட்டிருக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு தெரிவு செய்திருக்கிற வந்து செல்லுடைய ஆண்டனா, அதாவது நாங்கள் எங்களோட மொபைல் ஃபோன் நெட்ஒர்க்கு யூஸ் பண்ணுற டவர்ஸ், அதில் இருக்கிற அம்சங்கள் என்ன, அது என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுது, அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் கம்யூனிகேஷனை பொறுத்தவரையில் வந்து மின்காந்த அலைகளை கொண்டு தான் இயங்குது. அதுக்காண்டி நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செல்லுலர் டவர் இருக்கும். அந்த டவர் மூலம் தான் எங்களுக்கு கவரேஜ் கிடைக்குது, அது மூலம் தான் நாங்கள் வாய்ஸோ டேட்டாவோ சேவ் பண்ணி கொள்கிறோம். அந்த டவரில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கருவிகள் கணக்கு கூட்டியிருக்கு. அதில் எங்களுக்கு டக்குன்னு தென்படுறது வந்து மேலே வடிவில் இருக்கிற ஒரு வட்டமாக இருக்கும், அப்போ அதில் ரெண்டு மூணு கருவி இருக்கும். அதே மாதிரி ஒரு பார் நீளமான பார் சைஸில் வந்து அதிலேயே சுற்றி வேறு கருவிகள் இருக்கும். அது என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நாங்கள் அந்த மேலே சைஸில் இருக்கிற ஒரு ரபான் சைஸில் வட்டமாக ஒரு மூன்று நாலு இருக்கும். அது என்னென்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு டவரை இணைக்கிற கருவி. டவர் இணைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்தால் சிக்னல் வந்து எல்லா இடத்துக்கு, நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் கதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டவர் தான் அதை ரிசீவ் பண்ணும். அதுபேருந்து பக்கத்து டவர், பக்கத்து டவர் அப்படி போய் நீங்கள் யாருக்கு அழைப்பு எடுக்கிறீங்களோ அவர்கிட்ட தொலைபேசியாக சொல்கிறேன். அதே மாதிரி அவர் அளிக்கிற பதில் வந்து அப்படி டவர் விட்டு டவர் மாறி 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 எங்கள்கிட்ட வந்து சேரும். அப்படி டவர் ரெண்டையும் இணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த மேலே சைஸில் இருக்கிற மேலே மாதிரி இருக்கிற அந்த கருவி. அந்த கருவி வந்து மைக்ரோவேவ் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுது. மின்காந்த அலையில் வேலை இருக்குது, அதில் வந்து மைக்ரோவேவும் ஒரு வேலை, மைக்ரோவேவ் மில்லிமீட்டர் வேவ் நிறைய வேவ்ஸ் இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணுறது மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் மூலம் வந்து ரெண்டு டவர்ஸ் வந்து இணைக்கப்படும். மைக்ரோவேவை பொறுத்தவரையில் வந்து நேர்கோட்டில் இருந்தால் மட்டுமே தான் ரெண்டும் இணைக்கப்படும். இப்போ டவரை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் கிட்ட இருக்கிற ரெண்டு டவரை பார்த்தீங்கன்னா வந்து அந்த இரண்டு கருவிகளும் ஒன்று ஒன்று நோக்கின மாதிரி இருக்கும். ரெண்டு டவர்லேயும் ஏதாவது ஒரு நேர்கோட்டில் தான் அந்த மைக்ரோவேவ் பயணம் செய்யும். மைக்ரோவேவில் இருக்க இன்னும் ஒரு குறைபாடு வந்து அது வந்து வெதருக்கு வந்து சென்சிட்டிவானது. உதாரணமாக வந்து எங்கள் சேட்டலைட் டிவி எடுத்துக்கொள்ளலாம். சேட்டலைட் டிவி நான் எல்லா வீட்லேயுமே இருக்குது. நாங்கள் வச்சுக்க டிஷன் எல்லாம் வந்து சேட்டலைட்டை பார்த்து கொண்டே இருக்கும். அதுலேருந்து சிக்னலை கெதர் பண்ணி எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து தரும். நீங்கள் பார்க்கலாம், மழை வர நேரத்தில் முகில்கள் அடர்த்தியாக இருக்கிற நேரத்தில் வந்து எங்கள் டிவி வந்து வெட்டும், அதாவது சிக்னல் வந்து லொஸ்ட் ஆகும். அதுக்கு ரீசன் வந்து மைக்ரோ சேட்டலைட்டுக்கும் எங்கள் அண்ணனாக்கும் இடையில் வந்து முகில் வந்து மறைக்கிறதால இந்த மைக்ரோவேவ் டேட்டா கனெக்ஷன் வந்து பாதிப்படையும். அது மாதிரி தான் இந்த செல்லுலர் டவர்லையும். இப்போ ரெண்டு செல்லுலர் டவரும் ஒரே லைனில் இருக்கும். இப்போ வந்து காலத்து காலம் வந்து புதுசு புதுசாக கட்டடங்கள் முளைச்சி கொண்டு வருது. ஸோ அப்படி கட்டடங்கள் புதுசு புதுசாக வரைக்க வந்து ரெண்டு டவருக்கு நடுவில் ஒரு கட்டடம் வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து டேட்டா லாஸ் ஆகிடும். அதுக்கு என்ன ஒரே வழியிட்டால் புதுசாக உயரமாக இருக்கிற கட்டத்தில் இன்னொரு ஆண்டனாவை வச்சு அதிலேருந்து இந்த ரெண்டு அண்ணனாக்கும் கனெக்ஷனை கொடுக்கும். ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்த்த அந்த வட்ட வடிவமான கருவிகள் வந்து இப்போ குறைஞ்சி குறைஞ்சு போகுது. அதுக்கு காரணம் வந்து 4G, அதாவது மைக்ரோவேவில் வந்து 4G ஸ்பீடுக்கு இரு கொடுக்கலாது. ஸோ மைக்ரோ 4G எனேபிளாக இருக்கிற டவர்ஸுக்கு எல்லாம் வந்து நிலத்துக்கடியில் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளால் தான் வந்து லைன்ஸ் போகுது. அதால் வந்து அந்த வட்ட வடிவில் இருக்கிற அந்த கருவிகளுக்கு வந்து தேவையில்லாமல் போகுது. ஆனால் இப்போ வந்து நம்மளால் 3G சிக்னல்ஸை வந்து கேரி பண்ணுறதுக்கு அந்த கருவி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தா நீர் வடிவத்தில் பார் மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் மைக்ரோவேவ் வடிவில் வர டேட்டாவை வந்து, அதாவது மைக்ரோவேவ் மூலம் கடத்தப்படுற டேட்டாவை வந்து எங்கள் செல்ஃபோன்கள் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய மாதிரி மின்காந்தலைகளாக மாற்றி வெளியிடுறது தான் அந்த பார்ஸ்ன்ற வேலை. 4G கனெக்ஷனை பொறுத்தவரையிலையும் அந்த பார்ஸ் அப்படியே இருக்கும். அதாவது மைக்ரோவேவ் கருவி மட்டும் மிஸ் ஆகுமே தவிர ஃபைபர் ஆப்டிக் கேபிளால் வர சிக்னல் வந்து அதே நீள் சதுர கருவிகளால் தான் வந்து ஃபோன்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணப்படும். இப்போ மைக்ரோவேவ் பற்றி கலைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது. அதாவது வந்து இப்போ வந்து உலகம் எல்லாம் வந்து நேரத்தால் இணைஞ்சிருக்குது. தற்காலத்தில் வந்து அதிகமாக டேட்டா பரிமாறப்படுது. அதுக்கு வந்து கடல்கடியான கேபிள் மெரைன்ஸ் கேபிள் மூலம், அதாவது மெரைன்ஸ் கேபிளில் இருக்கிற அந்த ஆப்டிக் ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலம் தான் எல்லா நாளிலும் இணைக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து அப்படி எல்லா நாளும் கடல்கடையாக இணைக்கப்படையில. அவர் வந்து சேட்டலைட்டை வச்சு தான் வந்து இன்டர்நெட் இணைப்பை ஏற்படுத்தியிருந்தவர். ஸோ அந்த காலத்தில் இன்டர்நெட் ஸ்பீட் குறைவாக இருந்தது. ஸோ அந்த மைக்ரோவேவ் மூலம் டேட்டா வச்சு ஆ பண்ணுறது வந்து ஓகே இருந்தது. இலங்கையில் பொறுத்தவரையில் வந்து பாதுகையில் வந்து அது தொடர்பான ஒரு பெரிய ஒரு டிஷ் ஒன்று இப்போவும் இருக்குது. அந்த டிஷ் மூலம் தான் வந்து சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி உலகத்தில் இன்டர்நெட்டோட வந்து இலங்கை இணைஞ்சு கொண்டது. தற்பொழுதும் வந்து அந்த மைக்ரோவேவில் இயங்குற அந்த இணைய வசதிகள் பயன்படுத்தப்படுது என்னென்னா இப்போ சில இன்ட்ரா நெட், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஓர்கனைசேஷனுக்குள்ளே பேங்குகளுக்குள்ளே
அப்படி தனிப்பட்ட தகவலை பரிமாறிக்க வந்து இணையத்தில் அந்த தகவல் போனால் செக்யூரிட்டிக்கு பிரச்சனையாக இருக்குமென்ற பட்சத்தில் வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி சேட்டலைட் டெக்னாலஜி மூலம் வந்து தங்கள் டேட்டாவை பரிமாறிக்கொள்ளினோம். இப்போ 4G கடந்து இப்போ 5G ஜோகத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ 5G தொடர்பாக நாங்கள் ஒரு அண்மையில் ஒரு வீடியோ 5G வந்து உடலுக்கு தீங்குன்ற வகையில் இப்போ செய்தி பரவி கொண்டிருக்கு, அது உண்மையாக பொய்யா அனுபவத்தோடு நாங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறோம், அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். நம்ம 5G யுகத்தில் இருக்கேக்க வந்து மைக்ரோவேவ் என்ற பயன்பாடு வந்து இனி வந்து இல்லை என்ற தேவைப்படாத அளவுக்கு வந்து குறைஞ்சி போய், அதாவது மைக்ரோவேவால் வந்து அவ்வளோ ஹை ஸ்பீடாக வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண இல்லாது. 5G வந்து நீ மில்லிமீட்டர் வேவ் டெக்னாலஜி யூஸ் பண்ண போகுது, ஸோ அதுக்கு நீ வேறு வேறு கருவிகள் தான் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ண போகும். பெரும்பாலும் வந்து உலகத்தின் இணைப்புகள் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸில் தான் தங்கி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள், அதோட கமெண்ட்ஸில் வந்து இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. நாங்கள் இனி அடுத்த என்னென்ன வீடியோ செய்யணும் தொடர்பான கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருந்தீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் அப்டேட்டை உடனே கொண்டு போய்ட்டுக்கொள்வீங்க. புதுசாக வராங்களே தவிர ஏற்கனவே வந்தாக்களும் சரி, நாங்கள் கூட ஒரு புதுசாக ஒரு சேனலுக்கு போனால் வந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ரெண்டா நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். வீடியோ சொன்னால் வீடியோ வந்தால் தேவைப்படாது. அப்போ நீங்கள் நான் இப்போ எங்களோட வீடியோ வந்து லென்த்தாக கொஞ்சம் போய்கொண்டிருக்கு, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், எங்களோட அப்டேட்ஸ் உடனே கொண்டு போடுங்க. ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.